தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள கார் ஆம்புலன்ஸ் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்திருப்பதாக தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி கலைக்கல்லூரியில் இன்று யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வசதிகளுடன் 120 படுக்கைகள் கொண்ட மையத்தை அவர் திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். 108 ஆம்புலன்ஸ் கிடைக்காத சூழ்நிலையில் கொரோனா நோயாளிகள் ஆட்டோக்களை பயன்படுத்தி வந்த சூழ்நிலையில் தொற்றை தடுக்க இதுபோன்ற திட்டங்கள் தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தொடர்ந்து சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 864 படுக்கை வசதிகளுடன் கூடிய கொரோனா நோயாளிகளுக்கு குழாய்கள் மூலம் ஆக்சிஜன் பெறும் வசதி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கொரோனா நோயாளிகளுக்கு ஒட்டுமொத்தமாக குழாய் மூலம் ஆக்சிஜன் வழங்கும் வசதி முதல் முறையாக இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். தமிழகத்தில் இதுவரை 96 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளின் இறப்பு விகிதத்தை குறைத்து வெளியிடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில், கொரோனா தொற்றால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை மறைக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை என்று தெரிவித்தார். இறப்பு விகிதத்தை வெளிப்படையாக தெரிவித்தால் மட்டுமே பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னையில் தொற்று குறைந்து வருவதைப் போல கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் தொற்றை குறைக்க முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டதை அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மட்டுமே தடுப்பூசி இருப்பில் உள்ளது என்று கூறிய அமைச்சர், மத்திய அரசிடமிருந்து 25 லட்சம் தடுப்பூசிகள் வரவேண்டிய நிலையில் 13 லட்சம் மட்டுமே வந்திருப்பதால் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மளிகைப் பொருட்களை வீடுகளுக்கே சென்று விற்பனை செய்யும் நடமாடும் மளிகை வாகனங்களை மாநில அமைச்சர் சேகர்பாபுவுடன் இணைந்து மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இன்று முதல் நாள்தோறும் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வீடுகளுக்கே சென்று வாகனங்கள், தள்ளுவண்டிகள் மூலம், ஆன்லைன் மற்றும் தொலைபேசி ஆர்டர்கள் மூலமும் மளிகைப் பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை நகரில் 2197 விற்பனையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அவர்கள் விவரமும் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் கலந்து கொண்டனா்.